தோழிகளுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. நிறைய தோழிகள் வந்து நாங்கள் சப்பாத்தி செஞ்சால் அப்போ செய்யும் போது சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சோம்னா ஹார்டாக ஆகிடுது, கல் மாதிரி ஆகிடுதுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி ஹார்ட் ஆகாது. நீங்கள் சூடு பண்ணவே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வெளியூர் போகிறவங்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய பேர் வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும்னா வாழைப்பழம் போட்டு பிசையணும், இல்லைன்னா பால் ஊற்றி பிசையணும், இல்லைன்னா சமையல் சோடா போட்டு பிசையணும்லாம் சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் சுடுதண்ணி ஆயிலையும் வச்சு நாம் இன்னைக்கு இந்த சப்பாத்தி மிருதுவாக சாஃப்டாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து கோதுமை மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஆயிலில் வந்து. இப்போ வந்து நான் சுடுதண்ணி வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சுடுதண்ணி வந்து நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கலாம் வைக்கணும்னு தேவையில்லை. அந்த பபுள்ஸ் வரும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வச்ச உடனே கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்தோடனே நம்ம சுடுதண்ணியே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம மாவில் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கை சூடு பொறுக்கிற தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சப்பாத்தி மாவு ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து இதை இப்படி இந்த சைடில் வந்து நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு அடுத்த செகண்டே நீங்கள் வந்து சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக தேவையான அளவு இப்போ நம்ம ஊற்றிட்டோம் தண்ணியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எதுவுமே சேர்த்தலை, வெறும் நம்ம வந்து சுடுதண்ணியும் ஆயிலும் மட்டும்தான் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். பாருங்கள் நிமிஷத்தில் சரி ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு. இப்போ வந்து சட்டுன்னு நம்ம இந்த சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு செய்யலாம், எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம சுடுதண்ணி ஆயில் போட்டு பிசைஞ்ச மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இப்போ வந்து இதை எப்படி திரட்டி நம்ம சப்பாத்தி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ரொம்ப மெலிசாக போடாதீங்க, ஹார்ட் ஆகிடும். கொஞ்சம் தின்னாக போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு சப்பாத்தி தேய்ச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து தவா வச்சுட்டோம். இப்போ சப்பாத்தி வந்து போட போகிறோம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து சப்பாத்தி வந்து நம்ம போடலாம். இப்போ வந்தோன்னா இந்த சப்பாத்தி வந்து இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சப்பாத்தி வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி அடிக்கடி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஹார்ட் ஆகும். அதனால் ரெண்டே சைடு மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா போதும். அது எப்படி உங்களுக்கு சப்பாத்தி வெந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ வந்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு சைடு போட்டோம் இல்லைங்களா, இதுலேருந்து கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஒரு பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனோடனே நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வந்து அடிக்கடி திருப்பி போட வேண்டாம், அது நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா பாருங்கள் இந்த பபுள்ஸ் வருது. இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடியானோன்னா மறுபடியும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது போதும், பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வெந்திருக்கு இந்த சைடு. அடுத்து அந்த சைடும் அதே மாதிரி வெந்துடும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னா எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து அப்படியே கூட எடுத்துக்கலாம். அந்த பக்கம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் சப்பாத்தியை திருப்பி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது இந்த இந்த டிப்ஸும் வந்து ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. நீங்கள் வந்து சப்பாத்தி அடிக்கடி திருப்பி போட வேணாம், நிறைய டைம் திருப்பி போட வேணாம். ஒரு 2 times, ஃபஸ்ட்டு ஒரு டைம், செகண்ட் அந்த பக்கம் ஒரு டைம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டிங்கனாவே பாருங்கள் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பாருங்கள் கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள், மிருதுவான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, செம்ம அடிப்படியாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும், சாஃப்டெல்லாம் ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி அப்படியே இருக்குங்க. நீங்கள் சூடு பண்ணாமலே சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு வந்து காம்பினேஷன் வந்து எப்பயுமே சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும், மட்டன் கிரேவியும் சூப்பராக இருக்கும், ஆனால் மட்டனோட சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்து முட்டை கிரேவி, தக்காளி தொக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் தோழிகளுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2022 தோழிகள் நினைத்ததெல்லாம் நடக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆண்டவரை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.